ஜாமை இவன் குணம். படை உண்டு எதிர்த்தாலும் பயமறியா இனம். இன எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனம். மேடையில் இவன் குரல் கேட்டால் ஓங்கார சத்தம் மேலும். அது பகைவரின் காதுகளில் பேரிடியாய் விழும். இன விடுதலை ஒன்றே இவன் இலக்கு. எதற்கும் அஞ்சாத பேச்சே இவன் வழக்கு. பல லட்சம் தம்பிகளின் உயிரோடு கலந்திருக்கும் மூன்றெழுத்து மந்திர சொல். அரணையூர் தந்த ஐயனார். செந்தமிழன் சீமான். வணக்கம். தமிழ் சமூகம் ஒரு மோசமான நெருக்கடிக்கு உலக அளவில் உட்படுத்தப்பட்டிருந்த நேரத்தில், அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈழத்தில் ஒரு 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த போது, உலகம் குருடாக செவிடாக ஊமையாக இருந்த காலகட்டத்தில், உணர்வால் எழுந்து நின்று தமிழ் இளைய சமூகத்தை தட்டி எழுப்பி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து நிற்கக்கூடிய தமிழ் தேசிய தலைவன்தான் எனது பெருமதிப்புக்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். சீமான் அவர்களினுடைய வருகை என்பது தாழ்ந்து வீழ்ந்து கிடந்த தமிழ் சமூகத்தை எப்படியேனும் உயர்த்திவிட வேண்டும், விழிப்படைய செய்துவிட வேண்டும் என்பதற்காக ஒரு சாமானியன் தன்னந்தனியாக எழுந்து நின்ற வரலாறு. இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்று அந்த ஒரு மாபெரும் இலக்கை நிர்ணயித்து, அதற்குள் இன்றைக்கு தமிழ் இளம் தலைமுறையினரை ஒருங்கிணைத்து இருக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி பிறந்த நாள். சீமான் என்கிற தனி மனிதனுக்கான பிறந்த நாள் அது அல்ல. அது ஒரு தேசிய இனத்தினுடைய எழுச்சிக்கு பாடுபட்ட எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்களோடு நானும் இணைந்து நின்று அண்ணனுக்கு வாழ்த்து சொல்வதில் பெரும் மகிழ்வு அடைகிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை ஒரு திரைப்பட துறை சார்ந்த தோழராக நான் உதவி இயக்குநராக இருக்கிற காலகட்டத்தில் இருந்து அறிந்தவன். நான் அவருக்கு முன்பாகவே திரைப்படத்தை இயக்குகிற வாய்ப்பை நான் பெற்றபோது, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை நான் சந்திக்க சென்றிருந்தேன். அப்பொழுது அவர் ஒரு கதை விவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். என்னை பார்த்தவுடன் எழுந்து ஓடி வந்து என்னை கட்டி அணைத்து அங்கிருந்த தோழர்களிடம் அப்பொழுது அவர் சொன்னார், தமிழன் என்று சொல்லிக் கொள்வதற்கு திரைத்துறையில் இருக்கிற ஒரே ஆள் என் தம்பி மட்டும்தான் என்று அன்றைக்கு என்னை கட்டி பிடித்து அவர் சொன்னார்.
அதற்கு காரணம் என்னவென்று அவரே சொல்லுகிற போது, நான் எனது பெயரை கதை திரைக்கதை வசனம் இயக்கம் மூ களஞ்சியம் என்று நான் போட்டிருந்தேன். அதை அவர்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னார். இங்கே ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து இருக்கக்கூடிய இயக்குநர்களைத்தான் நாம் பார்க்கிறோம். அவர் அப்பொழுது சொன்ன உதாரணம் ஆர் பார்த்திபன், கே பாக்கியராஜ், கே பாலச்சந்தர், இப்படித்தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். முதல் முறையாக ஒரு தமிழ் பிள்ளை தான் இயக்கிய திரைப்படத்தில் மூ களஞ்சியம் என்று பெயரை தமிழில் வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த நேரம் என்னை வந்து ரொம்ப பாராட்டினார். அங்கிருக்கிறவர்களுக்கு இடையே என்னை ரொம்ப உயர்த்தி பேசினார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணன் பற்றி நான் எப்படி அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் நாங்கள் பயணித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சீமானுடைய அறைக்கு நாங்கள் எதுக்கு போவோம் அப்படின்னு கேட்டால், என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு கதையை வந்து அவர் சொல்லுகிற போது அருகிலிருந்து அவர் சொல்லுகிற அந்த பாணியை எப்படியாவது நம்ம கேட்ச் பண்ணிடணும், அவர் மாதிரியே கதை சொல்கிற ஒரு ஆளாக மாறிடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களெல்லாம் அவருடைய அறையிலே போய் காத்து கிடப்போம். எல்லா நேரங்களிலையும் அவர் வந்து பேசிட மாட்டார். எப்போவாவது ஒரு நாளைக்கு வந்து ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கதையை வந்து சொல்ல ஆரம்பித்தால் அது அப்படியே காட்சியாக நம் கண் முன்னே விரியும். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களிடம் ஒரு காட்சியை கேட்டுவிட்டு அதன் பிறகு அதை படம் பிடிக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் அப்படியே எந்த அச்சு அசலும் மாறாமல் அப்படியே இருக்கும். அவ்வளவு நேர்த்தியாக காட்சிப்படுத்துவதில் மிகச்சிறந்த கலைஞனாக, கதை சொல்லுவதில் தமிழ் சினிமாவில் ஆக சிறந்த கதை சொல்லியாக அவர் இருந்தார். அந்த காலகட்டத்தில் இருந்து நான் அவரை நேசிக்கிறேன். இப்படி நாங்கள்லாம் அவர் என்னைக்காவது கதை சொல்லுவார், அதை கேட்டு நாங்கள் பயிற்சி பெறணுங்கிறதுக்காக தான் அவர் ரூமில் போய் காத்துக்கிட்டு கிடந்தோம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அண்ணனுக்கு தெரியாதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். இன்றைக்கு அவர் வந்து மேடையில் பேசுகிற அந்த காத்திரமான அந்த பேச்சுக்களுக்கு இணையாக அன்றைக்கு மிக சிறப்பாக கதை சொல்லுவார். அதுலேயும் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, பசும்பொன் கதையை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் அதிர்ச்சியோடு அதை பார்த்து கொண்டிருந்த சிவாஜி கணேசன் அவர்கள் கதையை சொல்லி முடித்ததும் எழுந்து அவரை இறுக அணைத்து, எங்கடா இருந்த இவ்வளவு நாள் நீ என்று அவர் கேட்டதாக அந்த காலகட்டத்தில் திரைத்துறையில் ஒரு பெரிய பேச்சா வந்து இருந்துச்சு. அதனால என்னை பொறுத்தவரையில் வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை அரசியலுக்கு முன்பே அவர் வந்து ஒரு படம் வந்து பூஜை போட்டார். அந்த பூஜையிலலாம் நான்லாம் வந்து கலந்துக்கிட்டேன். அது யாருக்கும் தெரியாது. அந்த படத்துக்கு பேர் பேசுங்கள் ஊமைகளே. அப்போவே அந்த டைட்டில் வந்து பயங்கரமாக இண்டஸ்ட்ரியில் பேசப்பட்டுச்சு, பேசுங்கள் ஊமைகளே அப்படின்னு அந்த படத்துக்கு வந்து டைட்டில். ஆண்பாவம் திரைப்படம் முடிந்த பிறகு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இயக்குவதாக இருந்தது. அலமு மூவிஸ் என்கிற அந்த கம்பெனிக்கு இயக்குவதாக இருந்தது. அன்றைக்கு அந்த திரைப்படம் பத்திரிகையில் விளம்பரமாக பேசுங்கள் ஊமைகளே என்று வந்தபோது இளையவராக இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய இதுவாக இருந்தோம், இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் என்ன மாதிரியே டைட்டில் வச்சுருக்கிறான், யாரா அந்த டைரக்டர், அந்த பூஜைக்கு போகணும்னு சொல்லி ஏவிஎம்இல் அந்த பூஜை நடந்துச்சு. அந்த பூஜைக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம். அப்போல்லாம் அண்ணன் வந்து எனக்கெல்லாம் அறிமுகம் கிடையாது. அதுபோல வந்து தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் அவர் வச்ச டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா, வீரநடை, பாஞ்சாலம் குறிச்சி, பேசுங்கள் ஊமைகளே, பசும்பொன், எல்லாமே வந்து ரொம்ப தூய தமிழ் தலைப்புகளாக இருக்கும். வாழ்த்துக்கள் இப்படி வந்து இருக்கும். தொடக்கம் முதல் தூய தமிழில் பேசுவார். அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு. தான் பேசுவது மற்றவர்களுக்கு விளங்கவில்லை அப்படின்னு சொன்னாதான் அதை அதுக்கு என்ன ஆங்கிலத்தில்ங்கிறத சொல்லுவார். அது இப்போ அரசியலுக்கு வந்துட்டு சொல்கிறாரு அப்படிங்கிறது கிடையாது. அவர் உதவியாளராக இருக்கிற போதே முடிந்த அளவுக்கு தூய தமிழ் சொற்களை பயன்படுத்துகிற தூய தமிழ் பிள்ளையாக எங்களை போன்றவர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக அவர் வந்து இருந்தார். அதுதான் வந்து எனக்கு வந்து அண்ணன் கூட எனக்கு ஏற்பட்ட இந்த ரெண்டு மூணு அனுபவங்கள். இன்றைக்கு
ஊடக துறையில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை நாம் தமிழர் கட்சிக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்மை எதிர்த்து நிற்கின்ற பெரும் படை நம்மை அழித்து விட வேண்டும், நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் மீது கரி பூசிவிட வேண்டும் என்று இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கிறது ஊடகத்துறை. அந்த நிலையில் நம்முடைய தம்பிகள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து இன்றைக்கு நமது எதிரிகளுக்கு இணையாக ஊடகத்தில் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தென்னகம் வளையொலி அந்த போர்க்களத்தில், அந்த கோட்பாட்டு யுத்த களத்தில் நமக்கு ஆதரவாக நிற்கிறது. ஆகவே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பிகள், தென்னகம் வலையொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். அதன் மூலமாக அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தம்பிகள் ஊக்கம் பெற வேண்டும். நமக்கான போர் படையில் தென்னகத்தினுடைய பங்கு என்பது அளப்பரியதாக மாற வேண்டும். வாழ்வியல் தெய்வம் தமிழ் மாந்தர் பகுத்ததை தொடர்வோம்.